வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பமாகுதல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கர்ப்பமாகறதுல பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஓவுலேஷன் டே கால்குலேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். எதனால் அப்படின்னா, ஓவுலேஷன் டே அப்படிங்கிறது இந்த கருமுட்டையை வந்து வெடித்து கர்ப்பப்பை நாளத்திற்கு வரக்கூடிய நாட்கள். ஸோ அந்த நாளில் நீங்கள் இருக்கும்போது அந்த கருவுறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிறையா பெண்களுக்கு இந்த ஓவுலேஷன் டேவை கால்குலேட் பண்ணுறதுல நிறையா வந்து குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா, எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான சைக்கிள்ஸ் வருவதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்து 26 டேஸ், அதாவது 26 நாட்களும், ஒரு சில பெண்களுக்கு 28 நாட்களும், ஒரு சில பேருக்கு 30 நாட்கள். ஸோ இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ 26 நாளுக்கு ஒரு வாட்டி, 26 நாளுக்கு சைக்கிள் அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 26 நாட்கள், சில பேருக்கு 28 நாட்கள், சில பேர் 30 நாட்கள்னு இருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஓவுலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுறதுல ஒரு குழப்பம் ஏற்படுது. ஸோ அதே போல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தேதி, ஸோ அந்த இன்னும் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு 15ஆம் தேதி வருகிறது இல்லை ஒரு 20ஆம் தேதி வருதுன்னா, ஸோ தேதியை வைத்து அவங்க கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் தான், எப்போ நம்ம வந்து எப்படி ஓவுலேஷன் டே வந்து கால்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே வந்து சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து 45 நாளைக்கு வருது இல்லை 50 நாள் கழித்து வருது இல்லை 60 நாள் கழித்து, இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவமனைக்கு போயாகணும். ஏன்னா இது வந்து இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு முறையான ஒரு மாத விட சைக்கிள் இல்லை, ஓகேங்களா. ஸோ மாறி மாறி வருது, ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பரிசோதிச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ பரிசோதிச்சுட்டு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் மருத்துவர் அறிவிப்பு ஃபாலிகுலார் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், உங்களுடைய கருமுட்டை வந்து எப்படி வளருது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட ப்ரெக்னென்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து 1 to 5 days, நார்மலாக வந்து இப்போலாம் 3 நாள்லேயே இதாகிடுது. ஸோ மூணுலேருந்து 5 நாட்கள் என்ன சொல்லுவோம், நமக்கு வந்து மென்சஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், ஓகே, அதில் 7 டேஸ் மார்க் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ 3லேருந்து 5 நாட்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவுலேஷன் வந்து மேக்ஸிமம் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கருமுட்டையை வெடிக்கக்கூடிய நாட்கள் வந்து 14ஆவது நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 28ஆவது நாள் உங்களுக்கு வந்து திரும்ப பீரியட் வந்து 28 முடிஞ்சோன்னா திரும்ப சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும், திரும்ப ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சைக்கிள் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது இங்கேருந்து 1 ஓகேங்களா. ஸோ இங்கே 1, இப்போ வந்து ஒரு 28 நாள் சைக்கிள்னு வச்சுப்போமா. ஸோ இங்கே 28 அப்படிங்கும்போது, ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ ஒரு 5 டேஸ் இல்லையா, 1லேருந்து 5 நாட்களுக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தது தான், 1லேருந்து 5 நாட்களுக்கு என்ன ஆகும், ப்ளீடிங் ஆகும் ஓகேங்களா. ஸோ ப்ளீடிங் ஆகும். அடுத்து வந்து 5லேருந்து, ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில், 14ஆவது நாள் வரையும் என்ன ஆகும், அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து க்ரோத் நடக்கும். 14ஆவது நாள் அன்றைக்கி இது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், நம்ம பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ வந்து என்ன சொல், கருமுட்டையை வந்து வெடிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அந்த எண்டோமெட்ரியம்லாம் இதாகிட்டு அந்த கரு வந்து பதிதா இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சேஞ்சஸ்லாம் அங்கே நடக்கும். இப்போ இதை வந்து நான் எப்படி இந்த 14ஆவது நாள் தான் அப்படின்னு நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு பெண் எடுத்திருப்போம், ஒரு 7ஆம் தேதி அவங்களுக்கு வந்து மென்சஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ 7/1 வச்சுப்போம், 7/1/2024 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு மென்சஸ் ஆகுது, இது வந்து ஃபஸ்ட்டு டே அப்படின்னு வச்சுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ 7ஆம் தேதி ஆகுதுன்னா, ஸோ 5ஆம் தேதி எப்போ வரும், 7, 8, 9, 10, 11 ஓகேயா. ஸோ 11ஆவது நாள் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும், 5 டேஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து அந்த 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து 1, இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டே அப்படின்னு வச்சுக்கணும் ஓகேயா. ஸோ 11 வந்து 5 வருதா, இப்போ 12, 13, 14, 15, 16. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது, இப்போ வந்து என்ன சொல்லுது, 5, இது வந்து என்னன்னு சொல்லுவோம், 12ஆம் தேதி வந்து இப்போ உங்களுக்கு 6 இருக்கும் இல்லையா, 6, 7, 8, 9, 16 வந்து 10 அப்படின்னா, 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கும்
இல்லையா? ஸோ இப்போ இந்த 14வது நாளுங்கிறது 20 அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஓவுலேஷன் டேவை வந்து கணக்கிடக்கூடிய முறை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து டேஸை வந்து நீங்கள் வந்து தேதி உங்களுக்கு மாறுபட்டு வந்தாலும் நீங்கள் தேதியை கணக்கு எடுக்கக்கூடாது. உங்களுடைய நாட்கள் இப்போ 7ஆம் தேதி வருது அப்படின்னா 7 வந்து நீங்கள் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? 7 1, 8 2, 9 வந்து 3, 10 வந்து 4, 11 5 வருது, அடுத்து வந்து 12 6, 13 7, 14 8, 15 9, 16 10. ஓகேங்களா? ஸோ அங்கிட்ட வந்து அதே மாதிரி 4 நாள் வந்துடும் இல்லையா? 17 வந்து 11 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஒரே ஏதோ ஒரு குழப்பறேன் இல்லையா? ஸோ அப்படி வந்துடும். ஸோ அப்போ எதுக்கு இந்த டேஸில் வந்து நம்ம ஓவுலேஷன் டேயில் இருக்க சொல்கிறோம்? ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன? ஸோ எதனால் வந்து நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ஓவுலேஷன் டேயில் வந்து எதனால் இருக்க சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஓவுலேஷன் டே அதில் வந்து கருமுட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது 12 லிருந்து 24 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ 12 லிருந்து 24 மணி நேரத்துக்கு வந்து அது வந்து உயிர் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, லைஃப் ஸ்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்பெர்ம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 72 ஹவர்ஸ். 72 ஹவர்ஸ்னால் எவ்வளோ? 3 நாள். ஸோ 3லேருந்து 5 நாள் கூட இருக்கும். ஸோ ஒரு 3 நாள் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ 3 நாள் வந்து அது உயிரோடு இருக்கும். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே, இங்கே 14th டே, இங்கே வந்து என்ன 28 சைக்கிள் பார்த்தோமா, 28 டே. இப்போ உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து 14வது நாள் வெடிக்கும் அப்படின்னு இந்த சைக்கிளுக்கு பார்த்தோம் இல்லையா? இப்போ 28 நாள் சைக்கிளுக்கு. இப்போ நீங்கள் 18வது நாள் வெடிக்கும்போது நீங்கள் முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள். ஓகேங்களா? ஸோ இந்த மொத்தம் இந்த 5 நாள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெர்டைல் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டேஸில் நீங்கள் ஒன்றா இருக்கும்போது கருவுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து எக்கு வெடித்து வெளியில் வருது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து அங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த எக்கு வந்து சீக்கிரம் வந்து என்ன பண்ணிவிடும், கருவுறை செய்யணும். ஸோ அதனால தான் ஏன் டெய்லி இருக்க சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஸ்பெர்மும் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து எஜாக்குலேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெர்மோட நேச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஹெல்த்தி ஸ்பெர்ம், ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு செமனலைசிஸ் பண்ணிங்கனால தெரியும், மொட்டைல், ஸோ நான் மொட்டைல், மார்ஃபாலஜி இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த முட்டையை வந்து கருவுறும் தன்மையோடு இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து கருவுறை செஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம். அதனால தான் வந்து உங்களுக்கு டெய்லி இருக்கோம் அந்த ஸ்பெர்ம் அங்கே வேணும், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ பின்னாடி எதுக்கு இருக்க சொல்கிறோம்? ஸோ முன்னாடி, ஏன்னா இந்த டேஸில் எப்போனாலும் வெடிக்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்கல. இப்போ ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எக்கு க்ரோத் ஆகுதா இல்லையா, எப்போ வெடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இது ஒரு தியரிட்டிக்கலாங்கும்போது இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு 26 நாள் சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு 12வது நாள் அன்றைக்கி ஒரு 2 நாள் முன்னாடியே பீரியட் வர்றதுனால 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து 10வது நாள்லேருந்து திரும்ப நீங்கள் வந்து நீங்களும் 16வது நாள் வரையும் நீங்கள் ஒன்றா இருக்கலாம். 2 டேஸ் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஒன்றா இருக்கலாம். அதே மாதிரி 30வது நாளுங்கும்போது உங்களுக்கு எப்போ இப்போ இதாகலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் எப்போ ஆகலாம், 16வது நாள். அப்போ நீங்கள் எப்படி இருக்கோன்னா, நீங்களும் வந்து 12th டேலேருந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியாது கன்ஃபார்ம், இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் நீங்களுக்கு 16வது நாள் தான் ஆகும் அப்படி இல்லை. ஸோ அதனால நீங்கள் 12th டேலேருந்து நீங்கள் இங்கே 16 அப்படிங்கும்போது நீங்கள் 18வது நாள் வரையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இப்படி இருக்கிறது மூலியமாக நீங்கள் எளிமையாக வந்து கருவுறுதலாம். இதுதான் ஓவுலேஷன் டேவை கால்குலேட் பண்ணக்கூடிய முறைகள். ஸோ தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுனே சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பதிலளிக்கிறேன். ஓகேங்களா? எதுக்காக நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கருமுட்டை பை இதான் இல்லையா? ஸோ இந்த கருமுட்டை பையில் வளரக்கூடிய கருமுட்டைகள், ஸோ இந்த ஃபாலிகல்ஸ்னு சொல்லுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாலிகல்ஸ் அப்படியே வளர்ந்துட்டு வரும், அதுக்கப்புறம் மெச்சூர்டாகி வெடித்து வெளியில் வரும், இதான் ஓவுலேஷன் சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து என்ன ஆகும், கார்பஸ் லூட் கிராஃபியன் ஃபாலிக்கல் இல்லையா? ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன ஆகும், ஸோ ரப்ச்சர் ஆகி உங்களுக்கு ஓவம ரிலீஸ் பண்ணால் அது கர்ப்பப்பையோட நாளத்துக்கு வரும். இதை தான் நம்ம ஓவுலேஷன் சொல்லுவோம். இங்கே தான் வந்து என்ன சொல்ல நடக்கும், கருவுறுதல் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே கருவுறுதல் நடந்து இங்கேருந்து தான் கரு வந்து என்ன ஆகும், கர்ப்பைக்கு மூவ் ஆகி இங்கே வந்து பதிதல் நடக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிங்க நம்புங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.